ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலராக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும். ரொம்ப கருப்பா இருக்கவங்க சீக்கிரமா கலர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவா இருக்கட்டும், அல்லது ஃபேஸ் வந்து நல்ல கலரா இருக்கும், கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளாக்கா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல. உங்களுடைய ஸ்கின் டோன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ 1 மந்த் நீங்க அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல போலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஃபுல் பாடி ஒயிட்னிங்காக ஒரு பேக் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு பேக் தான். இதுக்கு தேவையானது வெறும் 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். இந்த 2 பொருளை வச்சு உங்கள் ஸ்கின்ல ஒரு மேஜிக் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றதையும் அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றதையும் வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக்குக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா உளுந்த பருப்பு. ஸோ உளுந்து பருப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு ஊற வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் நான் ஆட் பண்ணிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான பசும் பால். தண்ணி கூட இன்னும் சேர்க்கலை, அப்படியே இருக்குது. ஸோ அந்த பசும் பால், காய்ச்சாத பசும் பால் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ பால் சேர்க்கும் போது ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த உளுந்து பருப்பு பார்த்திங்க நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேனை வந்து ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து ஸ்கின்னை பிரைட் ஆக்கும். அண்ட் நமக்கு இந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே கியூர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ஃபேஸில் நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி தினமுமே நம்ம வந்து போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஆக்னி ப்ராப்ளம்ஸ் வர்றது குறையும். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது டார்க் பேச்சஸ், டார்க் மார்க்கு இதெல்லாமே போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் மட்டும் இல்லாமல் கை கால் எல்லாமே கருப்பாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இது நம்ம கண்டிப்பாக வந்து டெய்லி அப்ளைவே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறனால இதில் இருக்கக்கூடிய ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸான நேச்சுரலான ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே ஒயிட்டன் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா ஹெல்தியாக ஒரு நல்ல ஒரு க்ளோவோடு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் டெய்லியுமே இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது அமேசிங்கான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு 1 மந்த்லேயே கொடுக்கும். ஃபேஸில் வந்து இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுட்டு அப்படியே குளிக்க தான் போகிறேன். ஸோ அதனால தான் கையிலெலாம் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நமக்கு எங்கெல்லாம் டார்க் பேச்சஸ் இதெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஃபேஸ்க்கு வந்து சோப் போடலை, பிகாஸ் இந்த மாதிரி பேக்கெலாம் போட்டுட்டு நம்ம சோப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது உடனே. ஸோ அதனால் நான் ஃபேஸ்க்கு வந்து சோப் போடலை. இதுலேயே நல்ல ஒரு பிரைட்டான தெரியுது ஃபேஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப சாஃப்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே சூப்பர் சாஃப்டாக இருக்குது ஸ்கின்னு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பக்கம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். விசிபிளான சேஞ்ச் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதனால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து வராது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான ஒன்று. எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் சாச்சா, பாய் பாய் அண்ட் லவ் யூ ஆல்.